ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு நான் கடந்த 10 வருஷமாக வந்து இயற்கை வேளாண்மை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த இயற்கை வேளாண்மை பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இந்த பல இடுபொருள் செஞ்சுட்டு தான் வந்து நான் வந்து அந்த வேளாண்மை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பயிர் வந்து அறுவடையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உங்களுடைய நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை வந்து வித்தியாசமாக இருக்குது. தமிழர் முறை வேளாண்மை அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த மருந்தும் போட தேவையில்லை, எந்த உரமும் போட தேவையில்லை. சும்மா நீங்கள் வந்து விதைங்க, அறுவடை பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே இயற்கை என்ன கொடுக்குதோ அது அது மூலமாகவே எல்லாமே விளையன்னு சொல்கிறீங்க. எனக்கு நிஜமாகவே இது கேட்க புதுசாகவும் இருக்குது, அது சாத்தியமான எனக்கு சந்தேகமாகவும் இருக்கு. நான் அது அந்த அதை நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் உங்ககிட்ட. நான் ஆக்சுவலாக நான் வந்து பிஇ படித்து முடிச்சுட்டு அந்த இயற்கை வேளாண்மைன்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் வந்து இந்த விவசாயத்துக்கே வந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இன்னும் ரொம்ப புதுசாகவே இருக்குது. தமிழர் வேளாண்மைன்னு அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. ஸோ இயற்கை வேளாண்மைக்கும் தமிழர் வேளாண்மைக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் என்ன? தமிழர் வேளாண்மை வந்து இதை விட லாபகரமாக இருக்குன்றது எனக்கு எப்படின்றது எனக்கு கொஞ்சம் விளக்கிற நல்லாயிருக்கும். நன்றி. ஆமாம், இயற்கை வேளாண்மையில் நான் இடுபொருள்லாம் கூட போட்டிருக்கேன். நீங்கள் போடலாம் அல்லது இருந்தால் போடலாம் அல்லது போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதில் வந்து எப்படி வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஏன் இயற்கை வேளாண்மைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு? இப்போது இயற்கைங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இயற்கைங்கிறது நம்ம பிறந்திருக்கோம், ஒரு தலைவலி வருது, தலைவலி இயற்கையாக தான் வந்தது. நீங்கள் ஏன் மாத்திரை எடுத்துக்கிறீங்க? எப்படியாவது தப்பிக்கணும் இல்லையா? ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது, சரி செத்து போடணும்னு ஒத்துக்கிறோமா? மரணம் வருது, நோய் வருது, ஒத்துக்கிறோமா? நோயிலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறோம், இயற்கையை தாண்ட விரும்புகிறோம் இல்லையா? அப்போது இயற்கை சில நேரங்களில் தவறு செய்கிறது, அதை தாண்டி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவோடு நம்ம இயங்குகிறோம். இயற்கை நிறைய தவறு செய்யும், செடி முளைக்கும், அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சு செடி செத்துரும், அப்போ தண்ணியை வடிக்கணும். இயற்கை அறிவு தெரிஞ்சு செய்தா சரி, செடி தான் முளைச்சது இல்லை, முளைச்ச செடிக்கு தண்ணி வேணுமா வேணாமா? தண்ணி மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிடும், பூமியில் செடி காஞ்சி போயிடும். அப்போ இயற்கை தான் ஒத்துக்கிறோமா நம்ம? சரி இயற்கையாக விதைச்சோம், எந்த பொருளும் போடல, இடுபொருள் போடல, பூக்குது காய்க்குது, தண்ணி இல்லை காஞ்சி போச்சு. அந்த தானியம் இயற்கை தானியம் தான், பாதி தான் இருக்கும் அது உள்ளே அரிசி. அதை இயற்கை அரிசின்னு சொன்னால் வாங்கி சாப்பிடுவீங்களா நீங்கள்? முழுமை பெறாத எதுவுமே இயற்கை கிடையாது. இயற்கையை முழுமை பெற செய்ய வேண்டும், அதுக்கப்புறம் தான் இயற்கை முழுமையாகும் சரிங்களா? இப்போ நான் வந்து இடுபொருளுக்கு எதிரி கிடையாது. நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, உங்களால் இடுபொருள் போடுறதுங்கிறது ஒரு பெரிய வேலையாகுது. இப்போ சத்தம்னா நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் இடுபொருள்லாம் போட்டு எனக்கு நஷ்டம் தான் சந்திச்சேங்கிறீங்க. இடுபொருள்லாம் போட்டு நஷ்டத்தை சந்திச்சதை விட விளைச்சி விதைச்சிட்டு அடுத்தது அறுத்துக்காங்கிறோம். அப்போ வர்றது எல்லாமே லாபம், ஒன்றுமே இல்லை, நீங்கள் எதுவுமே செய்ய போகிறதில்ல. அப்படின்னா வந்தது நஷ்டமாக இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுக்கு பொருள் அது கிடையாது. மிக அதிக விளைச்சல் எடுக்கிறதுக்குரிய தொழில் உற்பத்தி நம்ம கற்றுக்கணும், விதைக்கணும், அடுத்தது அறுக்க தான் போகணும், அது மிக அதிகமாக விளையணும். அதுக்குரிய தொழில் உற்பத்தி என்னென்னு நம்ம இன்னும் அந்த பக்கம் பார்க்கவே இல்லை. போட்டால் விளையும், போட்டால் விளையும், போட்டால் விளையுது பாருன்னே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். போட்டால் விளையிறத காட்டி ஏமாற்றிட்டுருக்கோங்கிறானா? ஒன்றுமே போடாமல் மிக அதிகமாக விளைய வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு இயற்கையான மனிதன்கிறவன் ஆரோக்கியமான மனிதன் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு மனிதனுக்கு எப்போல்லாம் ஆரோக்கியம் குறையுதோ அப்போ செயற்கையாக போய் நம்ம ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறோம். உலகம் பூரா இதை தாங்க மருத்துவர்கள் செய்கிறாங்க. ஒரு இயல்பு நிலை வெப்பத்தையோ உடம்புக்குள்ளே அல்லது இயல்பாக ஒரு உடம்பை இயங்க வைக்கிற வேலையை செய்கிறத தான் மருத்துவம்னு சொல்லிகிட்டு இருக்கு உலகம். வேறு மருத்துவர்கள் என்ன தான் செய்கிறாங்க? நோய்வாய்ப்பட்ட மனித உடலை எப்போதும் போல இயங்க வைக்கிற வேலைக்கு பேர் மருத்துவம். அதுபோல் ஒரு சீர்கட்டு போன பூமியை இயற்கையாக மிக அதிகமாக விளைகின்றது போல விளைச்சலை மாற்றி அமைத்து வடிவமைப்பு செஞ்சுனா அது தமிழர் வேளாண்மை. இடுபொருளுங்கிறது அங்கேயே விளையணும், இடுபொருள் அங்கேயே விளையிற பூச்சி புழுக்கள், மண்புழுக்கள், நுண்ணுயிர்கள் இதெல்லாம் அங்கே தங்கணும். அப்போ உயிரியல் கட்டமைப்பு வேணும். அங்கே பெய்கிற மழைநீர் பூரா அங்கே நின்றுதுன்னா அடுத்த ஆண்டு கோடையில் ரொம்ப நாளைக்கு ஈரம் இருக்கும். பெய்கிற தண்ணீரெல்லாம் வடிஞ்சு மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிச்சுன்னா அது இயற்கை. அப்போ அடுத்த ஆண்டு கோடை காலத்துக்கு தண்ணி இருக்குமா, ஈரம் இருக்குமா? அதனால் புஞ்சை கட்டமைப்பை நம்ம செயற்கையாக ஏற்படுத்துகிறோம், செயற்கையாக ஏற்படுத்துகிறோம். உழவுங்கிறது செயற்கைங்க, வரப்போய் உயர்த்துறதுங்கிறது செயற்கை. பெய்கிற மழைநீர் மேட்டில் பெய்கிற நீர் மேட்டிலேயே நிற்கணும் அப்படின்னு நம்ம செய்கிறது செயற்கை. அப்படி நின்னால் தான் அங்கே உள்ள மரத்துக்கு ஈரம் வரணும், செடிக்கு ஈரம் வேணும், அங்கே நிற்கும், அங்கே நுண்ணுயிர்கள் உயிர் வாழும், மண்பொருட்கள் இருக்கும். அப்போ செயற்கையாக ஒன்று ஏந்திரிச்சு இயற்கையை காப்பாற்றணும். பிறந்த உடல் நம்ம மனுஷன் இப்போ தானாக தான் பிறந்தோம், தானாக தான் உடம்பு வளருது. நம்ம உட்காந்துக்கிட்டு இதயத்தை துடிக்க வைக்கல, இதயம் கொஞ்சம் ஸ்பீடாக துடிச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ப்ரெஷர் அதிகமாக போயிட்டுன்னு கண்ட்ரோல் பண்ணுறோமா இல்லையா?
அப்ப செயற்கை இயற்கை தவறு செய்யும் பொழுது அல்லது தடுமாறும் போது அதை எழும்பி நின்று திருத்தி செயற்கையாக இயற்கையை மேம்படுத்துகிறது. நாங்க என்ன சொல்றோம், அங்க இருக்கிறதையே அந்தந்த அங்கங்க கிடைக்கிற இடுபொருளையே இடுபொருளா பயன்படுத்த கத்துக்கோ, களைகளையே உரமா மாத்த கத்துக்கோ, அல்லது உரம் கிடைச்சதுன்னா வை, நீண்ட நாளுக்கு பயன்படுற மாதிரி வை, நீ வைக்கிற உரம் வீணா போய் அழிஞ்சு போகாம வைக்கிறது மாதிரி வை. ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினா பல நாளைக்கு பாய்ச்ச வேண்டாம். அப்ப எப்படி பாய்ச்ச வேண்டாம், மழைக்காலத்துல போய் அவ்வளவு நீர் இருந்ததுன்னா கோடை காலத்துல தண்ணி பாய்ச்சினா நாள் குறையும், தேவை இருந்தா தண்ணி பாய்ச்சி. அதை விட கோடை காலத்துல கிடைக்கிற வெயிலை வச்சுக்கிட்டு அதிகமான தாக்கு பிடிக்கும் திறனை உன் பயிருக்கு கத்து கொடுத்துட்டு வச்சுக்கா, கோடை காலத்துக்கு தண்ணியே இல்லாம என் பயிர் நிக்கும்பா அப்படின்னா எவ்வளவு அருமையானது. அடுத்த வருஷம் பயிர் மழைக்காலத்துல வேணுங்கிற தண்ணியை குடிச்சுன்னு இன்னும் வேகமா வளர்ந்துரும். தாக்கு பிடிக்கும் திறனுடைய வந்தால் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளே பெறுவான். ஏங்க ஒரு மரத்தையோ செடியையோ நீங்கள் காப்பாற்றுறதுக்கு தண்ணியை விட்டுக்கிட்டே இருந்தால் தான் காப்பாற்ற முடியும்னா அதுக்கு தாங்கி நிற்கிற திறனே இல்லை. அது எப்படி அது தாங்கி நிற்கும் உங்களை காப்பாற்றும், நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே உங்களுக்கு வேலையாக இருக்கும். ஒரு நாய் வளர்க்குறோன்னா நாய் தன்னை காப்பாற்றிட்டு நம்மளை காப்பாற்றணும், நாயை காப்பாற்றுறதே என் வேலையாக இருந்ததுன்னா நாய் எப்படி என்னை காப்பாற்றும். கோழி தன்னை தான் பெருக்கிக்கிட்டு தன்னை தான் திறக்க வேண்டிய தீனியை தேடிக்கிட்டு தான் இனத்தை விரிவுபடுத்தி என்ன காப்பாற்றணும், கோழி தன்னை வளர்க்குறவனை காப்பாற்றணும், அதுக்காக தயாராகி நிற்கணும். நான் கோழியை காப்பாற்றுறதே ராகு மகளும் என் வேலையாக இருக்குது, அதுக்கு ஊசி போடுறதும் தீனி வைக்கிறதும் மருந்து வைக்கிறதும் அதுக்கு தடுப்பூசி போடுறதுமே என் வேலையாக இருக்குது. கோழியை காப்பாற்றுறதே வேலையாக இருந்தாலும் நான் மற்ற வேலையை எப்போ பார்ப்பேன், அந்த கோழி எப்படி என்னை காப்பாற்றும், எப்போ அதுக்கு நோய் வருதோ அப்போ அது செத்து தொலைஞ்சிடும். பயிரை காப்பாற்றுறதே என் வேலையாக இருந்தால் பயிர் எப்படி காப்பாற்றும், எந்த சூழ்நிலையிலும் எழுந்திரிச்சு அது தான் விளைஞ்சு நின்று என்ன காப்பாற்றினாதான் அது என்ன காப்பாற்றுறதா அர்த்தம். நான் பயிரே ராத்துக்கம் இல்லாமல் காப்பாற்றிட்டு உட்காந்துருந்தேன்னா தண்ணி வைக்கிறதும் பூச்சி மருந்து அடிக்கிறதும் எருவு போடுறதும் இப்படியே வச்சு வச்சு காப்பாற்றுறான், அந்த பயிருக்கு நோய் எதிர்பார்த்தாலே இல்லை, தன்னை காப்பாற்றிக்கவே அதுக்கு தெரில, அது எப்படி காப்பாற்றும். ஆனால் இந்த மாதிரி காப்பாற்றக்கூடிய சூழலை வடிவமைக்கிறது ஒரு உழவனுடைய வேலை. ஒரு கோழி பாதுகாப்பாக வாழறதுக்கு வேண்டிய சூழலை வடிவமைச்சிருக்கணும். வீட்டை சுற்றி காட்டு பூனையை விட்டுட்டு கோழி வளர்த்தாக்கா எப்படி இருக்கும், அது இயற்கை பாதுகாப்பு. பூனை வந்து நான் தெருத்தறதுக்கு நாய் இருக்கும், நாய் தளக்க வேண்டியது திங்கும், உழவன் வளர்க்குற நாய் வந்து அவன் வளர்க்குற கோழியை திங்குமா, அதுபோல் பாதுகாப்பு சூழலை ஒவ்வொரு உயிருக்கும் வடிவமைப்பான், பயிர்களுக்கும் வடிவமைப்பான், நீரை நிறுத்துவான், தோட்டத்தை வெப்பாத்தி குழி எடுத்து கோடையில் உழுது புஞ்சை பயிர்களுக்கு கோடை உழவு செஞ்சு மண்ணை காய வைப்பான், தைப்புழுதி தங்க கட்டி சித்திரை புழுதி பத்திர மாற்று தங்கம். அப்போ இதெல்லாம் செயற்கையானது. இதனால தான் உழவுங்கிற ஒன்றை வந்து தொழிலாகவே சொல்லல திருவள்ளுவர். உழவு வந்து உலகத்தை வாழ வைக்கும், உலகம் சுத்தறதுக்கானது அச்சாணின்னு சொன்னால் உழுவார் உலகத்தாருக்கு ஆணி, அது ஆற்றாது எழுவாரே எல்லாம் பொறுத்து எல்லாம் தண்டிக்குங்கிறான் சரியா. அதனால் இயற்கை என்பது தவறும் பொழுது அதை திருத்தி அமைக்கின்ற வேலையை மனிதன் செயற்கையாக செஞ்சான், அதுக்கு பேர் தான் வேளாண்மை. அதனால் அந்த வேலையை செஞ்சவன் முத முத உருவான பூமி தமிழ் பூமி. 2000 வருஷத்துக்கு முன்னே உழவுங்கிற தலைப்பில் திருவள்ளுவர் 10 குறள் எழுதியிருக்கான். அந்த மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னே எழுதின கவிதைகளோ குறளோ அதற்கான இலக்கண வடிவமைப்போ எங்கேயும் இல்லை. நீரை அமைக்கிறதுக்காக தான் பூமி நீரின்றி அமையாத உலகுன்னு எழுதினான் சரியா. அந்த நீரை அமைக்கலைன்னா நீர் மேட்டிலேருந்து பள்ளத்து நோக்கி ஓடிடும், நீங்கள் வரப்பு எடுத்தோ உழுது உழுது காய வச்சாலும் ஒழிய பூமி தண்ணியை குடிக்காது, காஞ்ச மண்ணு தான் தண்ணி குடிக்கும், நனைஞ்ச மண் எப்படி தண்ணி குடிக்கும், வரப்பை உயர்த்திட்டிங்கன்னா அவ்வளவு தண்ணியும் அங்கேயே நிற்கும், வரப்பு இல்லைன்னா எல்லாம் பெரிய பள்ளமான கடலை நோக்கி போயிடும். பூமியில் ஈரம் இல்லைன்னா பூமியில் சூடு கொதித்து கொன்னுடும், ஈரம் இருந்தால் தான் பூமியில் உயிர்களே இருக்கும் சரியா. இதை செயற்கையாக செஞ்சோம், அதனால் அதுக்கு பேர் தமிழர் வேளாண்மைன்னு பேர். இயற்கைங்கிறது விதைச்சா தானாக கிளம்பணும், எப்படி கிளம்பும், ஈரம் இல்லைன்னா கிளம்பாது, அப்படியே விளைச்சி ஈரம் இருந்து முளைச்சி தண்ணி அடுத்த மழை பெய்யும் போது காஞ்சி போச்சுன்னா அடுத்த கோடையில் மரம் செடி செத்துரும், தண்ணியை தேக்கி நிறுத்தணும். செயற்கையாக இயற்கையை காப்பாற்றி தேற்றி பெருமைப்படுத்தி எந்த காலத்திலும் நிலைநிறுத்துகின்ற அறிவியல் சார்ந்த ஒரு செயற்கை வேலை வேளாண்மை, அது தமிழர் வேளாண்மை. நன்றி. அதில் இன்னும் தமிழர் வேளாண்மைன்னு இன்னும் நிறைய சொல்லணுங்க. அதியமான் காலத்தில் வாழ்ந்ததா ஔவையார் சொல்கிறாங்க, ஔவையார் வாழ்ந்த காலம் எவ்வளோன்னு தெரில. அப்போல்லாம் உலகத்தில் வேறு மொழிகளோட நம்ம தொடர்புடையதா இல்லை, தமிழ் பூமி. தமிழ் பூமிங்கிறது குறுநில மன்னர்கள் அதாவது சேர சோழ பாண்டியர்கள்லாம் ஆண்ட காலத்துக்கும் முற்பட்ட காலம், கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போவே வேளாண்மைங்கிற ஒன்று வருது, வரப்பு உயர நீர் உயரும் அப்போவே கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்க. நம்ம எப்படி அதுக்கு விளைவுகளை எழுதுனோம்னா, வரப்பு உயரமாக இருந்தால் தண்ணி நிறையா உயரமாக வரும் மழை பெஞ்சான்னு இல்லை, வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன, நீரை உருவாக்காமல் எப்படி உயரும்,
நீரை உருவாக்கி அதுக்கு பிறகு நீர் உயரும், அதுக்கப்புறம் பூமி செழிக்கும், பூமியில தண்ணி தங்கும், அப்புறம் மேககூட்டங்கள் உருவாகும். பூமியோட சூட்டாலையும் சூரியனோட சூட்டாலும் மேககூட்டங்கள் உருவாகும். ஏன்னா தரையில வைக்கிற தண்ணீர் தான் சீக்கிரம் ஆவியாகும், அங்கே தான் சூடு அதிகம். அதனால மேககூட்டங்கள் உருவானா மீண்டும் மழை பொழியும், பூமி செழிக்கும், வளம் வரும். எப்ப சொன்னது? 2000-3000 வருஷத்துக்கு முன்ன. அதற்கு முன்ன நீரை உருவாக்க முடியும் என்ற அறிவியல் சொற்றொடர் உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கான்னு தெரியல, வேற எந்த மொழியிலும் கிடையாது. சரியா? அதே போலவே 2000 வருஷத்துக்கு முன்னே ஒழுகுங்கிற தலைப்புல திருவள்ளுவர் குறள் எழுதியிருக்கிறான். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். அரசு செழிக்கணும்னா முதல்ல வரப்பு உயரணும். 16 செல்வங்களில் ஒரு செல்வமாக தண்ணி நெல்லே சொல்லப்படுது. 16 பேரில் ஒன்று, 16 செல்வங்களில் ஒன்றா நெல் சொல்லப்படுது. நெல்லை கண்டுபிடிச்சவொன்னா இறைவனாகவே கடவுளாகவே நம்ம கும்பிட்டுருக்கோம். ஏன்னா அது பூமியில் நீரை நிறுத்துகிற வேலையை, மிக பெரும் அளவில் நீரை நிறுத்துகிற வேலை. புஞ்சை பூமி கூட ஒரு அளவுக்கு மேலே பெஞ்சிச்சுன்னா மிச்சம் குடிச்சது போய் மிச்ச தண்ணியை விட்டுரும். நெல் வயல்கள் வரப்பு உயர்த்தி அவ்வளவு தண்ணியுமே தேக்கி நிறுத்திக்கும். அந்த வேலையை நெல் பயிர் மட்டும்தான் செய்து. ஔவையார் சொன்னது இருக்குது, திருவள்ளுவர் சொன்னது இருக்குது. இவ்வளோ காலத்துக்கு முந்தி உலகம் போகிற வேளாண்மையை செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்விக்குரிய இருக்குது. நெல்லுங்கிற ஒன்று தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கான வரலாறே, அல்லது தமிழ்நாட்டில் பயிரிட்டதுக்கான வரலாறே, நெல்லை கண்டுபிடித்தவன் நெல்லை எப்பன்னு, அல்ல அவன் நெல்லைக்கு வேலி கட்டிய இடம் திருநெல்வேலி, நெல்லை விதைச்ச இடத்திற்கு திருத்தலிச்சேரி அப்படின்னு சொல்லி ஒரு உழவனை, ஒரு உழவன் நெல்லை பயிரிட்ட உழவனை நம்ம கடவுளாகவே கும்பிட்டுட்டு வரோம். நெல்லை எப்பர்னு இன்னமும் விழா எடுத்துகிட்ருக்கோம். இங்கே இந்த தமிழ்நாட்டில் இந்த நெல்லுக்கு இருக்கிற சீரும் சிறப்பும் இது எங்கே தெரியுதுன்னா, தெற்காசிய நாடுகள் முழுவதும் வரப்பு உயர்த்தி நீர் நிறுத்தப்படுது, நெல் விளைய பூமி தெற்காசிய வெப்பமண்டல பிரதேசம் பூரா. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு வேளாண்மை, தமிழர் வேளாண்மைன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்கிறது? ஏன்னா உலகத்தையே வளம் வந்த ஒன்று அது. அதனால் அது தமிழர் வேளாண்மை என்பது வேளாண்மையினுடைய ஆரம்ப நிலையில் மனித அறிவுக்கு புலப்பட்டு அறிவியல் ரீதியான பூமியில் நடக்கின்ற வினை எதிர்வினைகளை பற்றி அறிந்து மழையை பொழிவிக்க முடியும், மழையை உருவாக்க முடியும். நீரின்றி அமையாத உலகுன்னு திருவள்ளுவர் எழுதலாம், நீரின்றி இயங்காத உலகுன்னு எழுதிருக்கோன்னு வச்சுங்களேன். அந்த குரல் சொல்லுலையும் இப்போ தப்பு வராது, பொருளையும் தப்பு வராது. ஏன்னா நீர் வந்து ரொம்ப அவசியமான பொருளாக இருக்குது பூமியில் இயக்கத்துக்கு. அதனால் தப்பு வராது, இலக்கணப்படையும் வராது, பொருள் படையும் வராது. ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தெரியும். உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அமைத்தல் என்ற சொல் செயற்கையானது. அந்த அமைப்பு நன்றாக செயற்படுகிறதா, இயற்கை அமைந்திருக்கிறதா, இயற்கை அமைப்பு அது தானாகவே அமைஞ்சு இருக்கணும். நீர் எப்படி தானாக அமையும்? நீரை அமைச்சா தான் அமையும், கட்டமைக்கணும். அதனால் இன்ஜின் இன்றி கார் அமையாதுன்னு சொல்லுங்கள், ரைட்டாக வரும். இன்ஜின் இன்றி கார் இயங்காதுன்னு சொன்னாலும் ரைட்டு தான். ஆனால் இன்ஜினை நீங்கள் அது உள்ளே அமைச்சா தான் அது இயங்குமே. இன்ஜினை நீங்கள் கார் உள்ளே அமைக்காமல் இன்ஜினை வச்சுட்டு காரை வேறு இடத்துல வச்சுன்னா ஓடுமா? இன்ஜின் இன்றி அமையாது கார். அது உள்ள நீங்கள் அமைக்கணும். அமைத்தல் அமைப்பு என்றது இந்த அமைப்பு நன்றாக செயற்படுகிறது. நம்ம அமைக்கிறோம், நம்ம புதுசாக ஒரு இளைஞர் கூட்டமைப்பு, மாணவர் கூட்டமைப்பு, அமைப்பு என்பது கட்டுகிறது, செயற்கையானது. அதனால் அமைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க திருவள்ளுவர், நீர் இன்றி அமையாது. அதனால் இது வந்து செயற்கையானது. பூமியின் வடிவமைப்பும், பூமியை காப்பாற்றுவதும், பூமியை வழி நடத்துவதும் செயற்கையானது. திணையிலேயே எல்லா திணையும் இயற்கையானது. பாலை இயற்கையானது, நெய்தல் இயற்கையானது, குறிஞ்சி இயற்கையானது. உலகத்தில் உள்ள மலையை யாரும் செய்யலை, உலகத்தில் உள்ள காடுகள் முல்லை யாரும் செய்யலை, உலகத்தில் உள்ள கடல்கள் இயற்கையானது யாரும் செய்யலை, உலகத்தில் நீரற்ற நிலம் பாலை யாரும் செய்யலை, அது தானாக உண்டாகிட்டு இருக்கும். மருதம்ங்கிற ஒன்று மட்டும் செயற்கை. அதுதான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. மருதம் நடுவில் நிற்கிது, அஞ்சுக்கு நடுவில். அதுதான் ஒட்டுமொத்த பூமியையே இயக்குச்சு. சரியா? அதனால் அது செயற்கையானது. அதனால் வேளாண்மை செயற்கையானது. அது தமிழர் வேளாண்மை. ஒரு 5000 ஏக்கர் இருக்குது, 5000 ஏக்கருக்கு நீங்கள் எடுபொருள் போட்டு பண்ண முடியுமா? ஆனால் 5000 ஏக்கரில் வரப்பை உயர்த்தினீங்கன்னா ஒரு தடவை அடுத்து 5000 வருஷத்துக்கு நீ பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த வரப்பு தானாக உடைக்கப்படாது, நீங்கள் உடைச்சி எரியாத வரையில். உயர்த்திய வரப்புல அப்படியே தான் நிற்கும். அதனால் வேளாண்மை என்பது செயற்கையானது, நிறைவானது, பாதுகாப்பானது. அது தமிழர் வேளாண்மை.